ரேஸ் தான் ஃபஸ்ட்டு போதும் எங்களுக்கு. எங்களுக்கு டூரே ரேஸ் தான். அது அண்ணன் ஜோடி கட்டினாலும் சரி நான் கட்டினாலும் சரி அது பந்தயம்னு வரும்போது வந்து அண்ணன் தம்பியெலாம் ரெண்டாவது தான். முதல்ல வந்து எங்களுக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு வரா அதுதான் ஃபஸ்ட்டு. மரவல் செம்பரான பிரேஸ் இல்லாமல் வரப்போகுதுன்னு களத்தில் இறங்கிட்டாலே எல்லோரும் சொல்லிடுவாங்க. பெரிய மாட்டில் ஃபஸ்ட்டு, சின்ன மாட்டில் ஃபஸ்ட்டு, பூஞ்செட்டில் ஃபஸ்ட்டு. டேக்லர் ஹாஸ்பிட்டலில் அதுக்கு உயிரை கொடுத்துரும். எங்கே போனால் தைரியமாக கொண்டு போகலாம். அதை அது கூட ஓடின மாடு இது உலகத்துலேயே இல்லாமல் போயிட்டு இப்போ அது இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இன்றைக்கி இப்போ இன்றைக்கி போட்டிட்டாலும் இப்போ ஓடிடுவோம். 10 மைலுக்கு இன்றைக்கி கேரண்டி இருக்குது. ரத்தம் ஒரு பந்தயம் வளநாட்டு பந்தயம் ஓடும்போது பைதாவில் வந்து கால் வெட்டி இவ்வளோ தோல் தொங்குது, ரத்தம் உடஞ்சிட்டு வருது. இந்த வீடியோவில் இருக்கு, காலையில் வளர்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதேமாதிரி அதை வேலையிலும் எங்களுக்கு சாப்பாடும் போட்டிருக்கு. பந்தயம் நடக்கிற ஊரில் இல்லாமல் இருக்கு, நிறைய பந்தயம் போயிருக்கு. அதை பரிசரித்து நம்ம சொல்லவே முடியாது. வீட்டில் கப்பு கப்பெல்லாம் இந்த மாதிரி கப்பெல்லாம் குமிஞ்சி கிடக்கு. கடைசி வரைக்கும் அது ஆயுஸ் வரைக்கும் இங்கே தான் வேறு யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. அதை விட போகிறது அதான் ஆயுஸ் வரைக்கும் அது ஓடவும் போதும், அது ஓடவும் செய்யும். அது கரையடி கருப்பன் சுப்பம்மாள் மருகாள் சிங்க பேரில் தொடர்ந்து இன்று வரை எல்லா எந்த மாவட்டம் 5-6 மாவட்டங்கள் சென்று இப்போ சென்ற இடம்லாம் வெற்றி வகையை சூடி வருது. உழைப்பு நல்ல உழைப்பு. ஆமாம், எங்கள் பொருள் அப்படி பொருள். எங்களுக்கு அது மரியாதை, எங்களுக்கு எங்கள் மரியாதை அது ஊர் மரியாதையை காப்பாற்று. கூட்டு மாட்டு தான் ஓட்டுறாங்க, நம்ம அப்படி கிடையாது. எப்போனாலும் சொந்த மாடு தான். நம்ம கூட்டத்துலேருந்து மாடு ஏற்றி போனால் தான் எல்லா ஊருக்கும் போவோம். அடுத்த அவங்க சம்பளத்துக்கு அவங்க கூட்டாங்க எல்லா இடத்துலையும் போவோம். எல்லா மாடு ஓட்டணும்னு நாங்கள் ஆசைப்பட மாட்டோம். நம்ம மாடு நம்மளுக்கு நம்ம மாடை பற்றி தெரியும். நம்ம இங்கே சும்மா இருக்க முடியாடா, என்னடா எங்கே வச்சாலும் வந்துடுறீங்களே. மாடு 40 மாடு இருக்கு, அதை சும்மா தீனி போட்டு என்ன செய்யாத, அதை எங்கேயாவது ஒரு பக்கம் ஓட்டிட்டு தானே எங்களுக்கு பெருமையா இருக்கும். அன்பான மக்கள் எல்லாருக்கும் முரளிகான வணக்கம். வெல்கம் டு மன்வாசம் லாவண்யா. அல்வா மாதிரி பாசத்துல இனிப்பான மக்கள், ரோசத்துல வீரமான மக்கள், நெல்லுக்கே வேலியா இருக்கக்கூடிய ஒரு திருநெல்வேலி. அப்படிப்பட்ட திருநெல்வேலி சீமையில வந்து பாத்தீங்கன்னா, சோ மருகால் குறிச்சி அப்படின்ற இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஃபேமஸான ஊர். நிறைய சாரதிகள், நிறைய ரேக்ல காளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாரம்பரியமான ஒரு மண் அப்படின்னு சொல்லி ஆகணும். சோ அப்படிப்பட்ட மருகால் குறிச்சியில இருந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் உங்க மருகால் குறிச்சியை பத்தி சொல்லுங்க. உங்க ஊருக்கு எவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு? ராமநாதபுரம் ஆப்பநாடு மாவட்டத்திலிருந்து இங்கே மருகால் குறிச்சி வந்து சுமார் ஒரு 5-10 தலைமுறைக்கு மேல் இங்கே மருகால் குறிச்சியில் குடியிருந்து வாழ்ந்து வருகிறோம். அதே மாதிரி இந்த பந்தய மாடு வந்து 1984 மாடு ஆரம்பித்து கரையடி கருப்பன் சுப்பம்மாள் மருகால் குறிச்சிங்க பேரில் தொடர்ந்து இன்று வரை எல்லா எந்த மாவட்டம் 5-6 மாவட்டங்கள் சென்று இப்போ சென்ற இடம்லாம் வெற்றி வகையை சூடி வருது. இப்போது நடந்த மருகால் மணக்கரை பந்தயத்தில் கூட முதல் மாடு 2-3 பிரைஸுகளை வாங்கி வந்திருக்கோம். தொடர்ந்து நான் இந்த மாட்டுகளை செல்ல பிள்ளைகள் போல் பார்த்து, அதுபோல் சாரதிகளும் சிறப்பான சாரதிகள் இங்கே மாடு ஓட்டக்கூடியவங்களும் பின் சாரதியும் நிறைய இருக்காங்க. அதுமாதிரி இளைஞர்களும் அதுக்கு பக்கப்பலமாக இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணி எல்லாரும் இதை வந்து இந்த குடும்ப மாதிரி இந்த பிள்ளைகளை மாடுன்னு சொல்லக்கூடாது, எங்கள் செல்ல பிள்ளைகளை செல்லமாக வளர்த்து வர்றாங்க எல்லாரும். நாங்கள் மாடுன்னு சொல்ல மாட்டாத, நாங்கள் பிள்ளை தான் சொல்லுவோம், மாடு போகிறாங்க. ஓகே. இப்போ மருகால் குறிச்சி சாரதிகள் அப்படின்னாவே பயங்கர ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவும் சாரதி தானா? நானும் 84 நான் சாரதி தான். 84 சூப்பர் சூப்பர். நான் 2006 ஓடினேன். அதுக்கப்புறம் நான் நின்றுட்டேன் பயங்கரவாதிச்சுக்கிறேன். ஓகே. இப்போ மருகால் குறிச்சி காளைகள் அப்படின்னாவே பந்தயத்தில் பயங்கரமாக வந்துட்டு ஓடும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எதனால எப்படி நீங்களும் அந்த மாதிரி பழகி வந்து எங்களுடைய சொந்த பராமரிப்பு. அதாவது அவங்க மற்றவங்க பணக்காரங்க வசதி உள்ளவங்க இருக்காங்க, அவங்க வந்து கூலியால் வச்சு பார்ப்பாங்க. ஆனால் எங்கிட்ட கூலியால் கிடையாது, எங்கள் சொந்த உழைப்பு. ஆமாம், எங்கள் சொந்த உழைப்பு. சொந்தமாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து கூட்டு முயற்சியில் என்ன இந்த மாடை நல்லா ரெடி பண்ணி கொண்டு போய் பந்தயத்துக்கு உழைப்பு நல்ல உழைப்பு. ஆமாம், எங்கள் பொருள் அப்படி பொருள். எங்களுக்கு அது மரியாதையை எங்கள் மரியாதையை ஊர் மரியாதையை காப்பாற்றும். ஆமாம், எந்த ரவுண்டில் எங்கள் மாடு எங்கள் மரியாதையாக எந்த மாடு இல்லை. எந்த மாடு வாங்கினாலும் நாங்கள் குறைஞ்ச வேலை தான் மாடு வாங்குவோம். ஆனால் நாங்கள் செய்ப்போம், எங்களுக்கு உழைப்பு.
ரோசமான மண்ணின் வீர விளையாட்டு கபடி ரேக்லா. அதுலயும் இன்னைக்கு ரேக்லா பந்தயத்துல மறுகால் குறிச்சியில பயங்கரமா ரேக்லா பந்தயத்துல கலக்கிக்கிட்டு இருக்க சாரதிகள் கூட இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாரதி கந்தையா அண்ணா இருக்காங்க, சாரதி கண்ணன் அண்ணா இருக்காங்க, அண்ட் துணை சாரதி நம்ம துரைபாண்டி ப்ரோ இருக்காங்க. ஹாய் ப்ரோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ சூப்பர். சோ எல்லா சாரதி கூடயும் உட்காந்து நான் பேசுறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒவ்வொருத்தரா வந்துட்டு சொல்லுங்க, உங்களுக்கும் ரேக்லா பந்தயத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கு? அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி 2003 மாடு ரேஸ் மாடு அப்பா வச்சுருந்தது. அப்பா இருக்குமே நம்ம கொஞ்சம் 14 எனக்கு வயசு, அப்பவுமே மாட்டு வண்டியில் ஓட வைக்க அப்படின்னு கோச்சிங் ஆடுது. அப்படி ரேஸ் இருக்கும்போது ஒரு நாள் போயிருந்தோம், அந்த சங்கனவனத்தில் ஓடிச்சு, சங்கனவனத்தில் 33 வண்டி, அது 14 சீட்டு, அப்புறம் 3 மாடாக வந்துச்சு. அழுது ஒரு இடமா கூட்டி கூட்டி போய் இங்கே அப்பா முத்ராக்கு ஒரு ஆள் சித்தப்பா அவர் தவறி போனார், அவர் தான் கூட்டி போய் ஆளாக்கி வளர்த்து விட்டார். அவர் எந்த ஊர் ரேசினாலும் போக வேலை போகணும்னு கூட்டி போயிடுவார், ஓட்ட பண்ணி இருந்தாலும் கூட்டி போயிடுவார், எந்த வீரமான விளையாட்டு போகிறோம் கூட்டி போயிடுவார். கண்ணன் எனக்கு ரேக்லா எவ்வளோ முக்கியம்? முக்கியம்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேஸ்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்தே அப்படி தான், ஃபஸ்ட்டு முதல்ல ரேஸ்னா மித்த கபடிக்கு எப்படி கபடியில் ஆடுவோம், ஓட்ட பண்ணி ஆடுவோம். ஏன்னா முதல்ல எங்களுக்கு பிடிச்சது ரேஸ் தான், எங்கேனாலும் ரேஸ்னாலும் போயிடுவோம், எங்கேனா வந்துடுவோம். அது என்ன பொதுவாக சொல்லுன்னா பிள்ளைங்களோட ரேஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது எல்லாமே, குடும்ப குட்டியெலாம் ரெண்டாவது தான், முதல்ல எங்களுக்கு ரேஸ் தான். எதுனாலும் செய்கிறோம், எப்போனாலும் எங்கள் ரேஸ்னாலும் போயிடுவோம். முதல்ல போகிறது ரேஸ் இன்றைக்கி இருக்குன்னா அன்றைக்கு நைட்டே போயிடுவோம். எந்த இங்கே மாடு இருக்கும்போதும் சரி, மாடு போனாலும் சரி, மாடு போகட்டாலும் சரி, பந்தயம் பார்க்கறதுக்கு எப்படியாவது எந்த இருக்குன்னா போயிடுவோம். பஸ்ஸில் எதுனாலும் எதுனாலும் போயிடுவோம். அதனால சின்ன பிள்ளைலேருந்து ஆர்வத்தில் இருந்தாலும் இப்போ நாங்களும் சொந்தமாக மாடு அப்பா காலத்துலேருந்து மாடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்பா விட்டுட்டு அப்பா கூட போய் மாடு பார்க்க வைக்க அப்படியே சும்மா அப்படியே போவோம். போகிறத பார்த்து அவங்க செய்கிற மாதிரியே நாங்களும் செய்ய பார்த்து இப்போ நாங்களும் சாரதி ஆகிட்டு இருப்போம். எல்லாருமே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எந்த மாடும் இப்போ நாங்கள் மாடு வாங்கினாலும் சரி, அப்பா டாஸ் கேட்போம், இந்த மாடு வாங்கினாலும் சரி வாங்குறா அப்படின்னு சொல்லுவோம், வாங்கி கொடுப்போம். அதேமாதிரி அவங்க சொல்லிக் கொடுத்து கற்று தருவாங்க, இதை தான் செய்யணுமோ அதேமாரி செஞ்சு இது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு மெயினு உத்தராக்குன்னு ஒரு ஆள் சித்தப்பா, அவர் தான் தவறிட்டார். அண்ணன் சொன்னாங்க அவர் தான், அவர் தான் எங்களுக்கு மாடு சொல்லிக் கொடுத்தது, ஓட்டர் சொல்லிக் கொடுத்தது. ஏ இந்த மாடு இந்த இடத்துல சேட்டை பண்ணுடா, அந்த மாதிரி இடத்துல இப்படி போகுண்டான்னு சொல்லி. எந்த ஊர்னா? அவர் சித்தப்பா, மராப்பா தம்பி சித்தப்பா. ஆமாம், கூட பிறந்த தம்பி அவர் தான் உங்களுக்கு குரு. உங்களுக்கு குருவே அவர் தான். அப்பானா எல்லாருமே அப்பா கிட்ட கொஞ்சம் சகஜமாக பேச தயங்குவாங்கல்ல, சித்தப்பானா நாங்கள் சகஜமாக பேசுவோம், அவரும் எங்கிட்ட நல்லா சகஜமாக பேசுவார். எல்லாத்தையும் சொல்லுவார், இந்த இந்த மாடு இப்படி போகணுடா, அந்த மாடுக்கு இந்த சொல்லிடா, இப்படி இருக்கணும் அந்த சொல்லி, இந்த மாடு வாங்குடா ஓடுண்டான்னு சொல்லி அப்படி சொல்லி கொடுத்து அப்படியே வளர்த்தார். அதேமாதிரி இந்த இவனை மாதிரி சின்ன பிள்ளையில் இருக்கும்போது நான் ரேஸுக்கு வந்தேன், அப்பா சத்தம் போடும், அவர் வந்து தெரியாமலே என்னை கூட்டு போயிடுவார். கூட்டு போயிட்டு அப்படிலாம் அப்படியே அந்த இதில் அப்படியே பழகிட்டு எத்தனை ஃபஸ்ட்டு எங்களுக்கு போதனாலே அதான் ரேஸ் தான் ஃபஸ்ட்டு போதும் எங்களுக்கு. அதை வந்து அப்படியே பழகினால இந்த மாதிரி ரேஸ் தான் எங்களுக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு. அதனால தான் இன்னைக்கு இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு அசையில் அவ்வளோ கிடையாது, அந்த மாடை விடக்கூடாது, அந்த ஆர்வத்தை விடக்கூடாது. ரேஸை விட்டுட்டோம்னா மாதிரி நம்மளுக்கு வந்து அதை விட வேறு ஜாலி பண்ணாங்க. அங்கெல்லாம் அதிகமாக நாங்கள் சுத்த மாட்டோம், அங்கே போனோம் இங்கே போனோம், அங்கே டூர் போனோம் அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு டூரே ரேஸ் தான், வாரத்துக்கு 3-4 டூர் போகிற மாதிரி அது அது எங்களுக்கு போதும். அதனால் அப்படி தான் எங்கள் லைஃப் இப்படி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் துரைபாண்டி ப்ரோவை பற்றி சொல்லணும்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பின்னோட்டாளி, ஸோ அதுலேயும் ஃபேமஸான பின்னோட்டாளி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல் முதல்ல துரைபாண்டி நானும் தான் ஃபஸ்ட்டு இங்கே ஓட்டணும். இங்கே சவாரி போடும்போது ட்ரையல் போடும்போது, அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளை வச்சு அவன் நல்ல பேர் வாங்கிட்டான் என்னை வச்சு. அதேமாதிரி இன்னும் அடுத்த இடத்துல நிறைய ஆள் பேசுங்க, அப்புறம் ரெடியாக இருக்காங்க. வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் 2 பேர் 3 பேர் எப்படி ரெடியாக இருக்காங்க. ஆமாம், துரைபாண்டி இப்போ இது வரைக்கும் எத்தனை பேருக்கு நீங்கள் பின்னோட்டியாளியாக இருந்திருக்கீங்க ப்ரோ? நான் தமிழ்நாட்டில் முக்கால்வாசி ஒட்டாளி கூட பின்னோட்டியாக இருந்திருப்பேன், கால்வாசி ஒட்டாளி கூட தான் போகாமல் இருந்திருப்பேன். அப்போ எங்கள் ஏரியாவில் எல்லா ஒட்டாளிக்கும் பின்னோட்டியாக ஓடிடுங்க. வரும்போது அதுதான் ஃபஸ்ட்டு. எல்லாரும் அங்கே நம்ம வெளியில் அங்கே பந்தயம் அடைக்காங்க, மராட்சி வரும் வந்து அடைக்கிறவங்க எங்கள் அங்கேயும் இல்லை, எங்கள் ஊர்லேயும் அதே தான். ட்ரெயில் போடும்போது 3 சோடி 4 சோடி கட்டுவோம், எங்களுக்குள்ளேயே போட்டியாகி வண்டி உடையும் மாட்டுக்கு அடிப்படும் வைக்கும்.
ஆளுக்கே அடி போடுவோம், நாங்களே கீழே விழுந்துருவோம். என்ன நான் அவன் அடிச்சு என்ன தள்ளுவான், அவனை அடிச்சு நான் தள்ளுவேன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு யார் வரோ அதான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது அண்ணன் தம்பி ரெண்டாவது. ரெண்டு பேர் ஏதாச்சும் ஒரு பந்தயத்தில் ஸோ பயங்கரமாக கடுமையாக டஃப் கொடுத்துருக்கீங்களா ரெண்டு பேரும்? நிறைய பந்தயம் கொடுத்துருக்கோம், பந்தயம் கொடுத்துருக்கோம், பந்தயம் கொடுத்துருக்கோம். வெட்டி ஆமாம் நம்பிராஜன், நம்பிராஜனும் அவரும் மற்றவரு நான் எல்லாருமே இங்கே இருக்கும் பந்து இங்கே அங்கே பந்தயத்தில் நம்பிராஜன் தான் எங்களுக்கெல்லாம் அவன் கொஞ்சம் அதிகமாக முன்ன ஓடி மாறி அவனாக விட்டுருவான். இங்கே பந்தயத்தில் இங்கே ட்ரையல் போடும்போது நம்பினாலும் எல்லாம் சேர்த்தாங்க, எல்லோரும் மாடு ஓட்டுவோம். துணை சார் ஈவன் தொடர்பு துணை சார்ஜ் மட்டும் இல்லை, கயிறு பிடிச்சி மாடு ஓட்டுவோம், நாங்களும் மாடு ஓட்டுவோம், கயிறு ஓடுறது எல்லாமே. அங்கே வந்து நம்ம அந்த விட்டு கொடுத்து போயிடுவோம். சரி அண்ணன் ஓட்டுறா, சரி அவர் வந்து நம்பிராஜன் யாரும் இல்லை, அப்பாவுக்கு தங்கச்சி பையன், இது வந்து அப்பாவுக்கு அண்ணன் பையன், இதெல்லாம் அவன் தொடர்பாண்டி வந்து அப்பாவுக்கு தம்பி பையன். ஏன்னா ஒரே ஒரே குடும்பம், எந்த மாடு எங்கே யார் மாடு போனாலும் சரி அவங்க நம்ம எல்லாருமே ஒன்றா போகிறது ஒன்றா வர்றது. ஒரு ரேஸுக்கு போனாலும் ஒரு 40 பேர் 50 பேர் நம்ம ஊர் பசங்களும் அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப போலீஸ் இது மறைச்சாங்க. கேட்பான் என்ன மாடு இருக்கா இப்போ சண்டை போகிறான்னு கேட்பான். மாடே தெரியாது கூட்டங்கள் எப்பவும் போகும். அவள் இன்ட்ரெஸ்டான பசங்க போகிறாருமே, எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. மாடு இப்போ காட்டுக்கு போகுது, நாங்கள் சப்போஸ் போகலனாலும் சரி நம்ம ஊர் பசங்க மாடு கொண்டு வந்து கட்டி போட்டுருவாங்க, கட்டுத்தல்ல கொண்டு போய் கட்டி போட்டு அவங்களாம் நம்ம 2 நாள் நம்ம ரேஸுக்கு போயிட்டோம் மதுரைக்கு, அங்கெல்லாம் போயிட்டோம்னா 2 நாள் ஆகிரும் எங்களுக்கு. ஆனால் ரொம்ப தூரம் எங்களுக்கு போகிறதுக்கு, இங்கே இருக்க பசங்க நம்ம மாடலுக்கு இப்போ எப்படி வேணால் அவங்க க்ளீனாக மாடு அலசிக்கி மருந்து போட்டு எல்லாமே க்ளீனாக பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, நீங்கள் நிறைய பேர் கூட வந்துட்டு காம்படிஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ களத்தில், ஸோ நீங்களே பார்த்து வியந்த சாரதினா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நம்ம யாப்ரேட்டில் ஃபேமஸ் ஆளுலேருந்து மூக்கியான ஒரு ஆள் மெடிக்கல் மாடு ஓட்டுவார் மனநத்தம், அவர் தான் ஃபேமஸாக இருந்தார். அதுக்குரிய போர்வால் நம்ம கூட ஓட்டாலி போர்வால் ஒரு ஆள், அவர் நல்ல ஃபேமஸான, அவர் நம்ம மாட ஒரு 13 வருஷம் தொய்ந்தால் நம்ம மாட தவிர வேறு மாட்டு போக முடியாது. நம்மகிட்ட 40 மாடு கிடக்கு, ஒவ்வொரு எந்த ஊர் பஞ்சனாலும் நான் ஏதிட்டு போவோம், நான் ஓட்டும் பின்னாடி இருப்போம் அவர் ஓட்டுவார். ஆனால் ஏதாவது பிரேசி அடிக்காமல் வராது. ஒரு 40 காளைகள் வந்து வச்சிருக்கீங்க, ஒரு பெரிய மாடு ஒரு சின்ன மாடு ஒரு கரிச்சான் பூஞ்சிட்டு அப்படின்னா கரெக்டா அந்த ரெண்டு அந்த ஜோடியை வந்துட்டு எப்படி கரெக்டா தேர்ந்தெடுக்கிறீங்க? சித்தப்பா மித்ராக்கு அவர் எதனால இந்த இது ரெண்டு கொண்டு போனால் இந்த பிரேசி அடிக்கும், கூண்டு பிரேசினா கூண்டு மாடு ரெண்டு சேர்த்துருவாரு, குறைஞ்ச பிரேசும் குறைஞ்ச மாடு ரெண்டு சேர்த்துருவாரு. அதே மாதிரி எங்கிட்ட வந்து இந்த மாடு இந்த பெரிய மாட்டுக்கு மட்டும் ஓடும், இது இதுதான் ஜோடின்னு கிடையாது. 40 மாடுக்குன்னா 40 மாடு எங்களுக்கு எந்த மாடு நாங்கள் ட்ரெயிலே பார்த்துருவோம் எந்த மாடு உச்சாதம் இருக்குது அதை தான் இப்போ கொண்டு போகிற மாடு. இது கூட போவோம் இது கூட போவோம் நான் சொல்லி கொடுப்பேன். அதே மாதிரி இங்கே வச்சு பார்த்தா அந்த ஜோடின் இந்த இதில் இருக்க மாடுகள் எந்த மாடுமே ஜோடி கிடையாது. எங்கள் செம்பரம் மாடு இதோட 50 மாடில் ஓடிருக்கும், ஏன்னா ஜோடியாக ஓடினதே கிடையாது, எல்லா மாடுமே பிரித்து பிரித்து மாற்றி மாற்றி ஓடிக்கிறோம். அதே மாதிரி பந்தயத்துக்கு போகிறது பெரிய மாட்டுக்கும் ஓட்டுவோம் சின்ன மாட்டுக்கு ஓட்டுவோம். நம்ம நம்ம தான் மனசை பற்றி நம்ம மாட்டை பற்றி நம்மளுக்கு தெரியும், அது பிள்ளைங்க மாதிரி வச்சுருக்கோமா அது இன்றைக்கி இவ்வளோ உடம்பு சரியில்லை அப்போ இன்றைக்கி இதை கொஞ்சம் தூரத்தை குறைச்சி நம்ம ஓட்டிக்கிடுவோம், அதனால் அப்படியே நம்ம பார்த்து பார்த்து செஞ்சுக்கிறது. அதனால் மாடுகள் நம்மளுக்கு நல்ல சப்போர்ட், மாடுகளும் அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி க்ளீன் சப்போர்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, நீங்கள் அதிகமாக ஓட்டின காலைனா எந்த காலைனா? செம்பரம் மாடு தான் அதிக பஞ்சம் ஓட்டினது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செம்பரம் மாட்டை எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேர் வச்சுலாம் கூப்பிடுவாங்களாமே, என்னென்ன பேர் வச்சுலாம் கூப்பிடுவாங்க? நம்பிக்கை நாயகன், அது பேர் நம்பி நாயகன், மரவழிச்சி தென்னாடு சிங்கம் வாங்க, ராமநாட்டு அந்த லைன் போனால் தென்னாடு சிம்பாங்க சிம்பாங்க சிங்கம் அப்படிம்பாங்க. ஒரு ஊர்லேயும் ஒரு பேர் அது பேர் செம்ப மரவழிச்சி செம்பரானா பிரேஸ் இல்லாமல் வரப்போகுதுன்னு களத்தில் இறங்கிட்டாலே எல்லோரும் சொல்லிடுவாங்க. நைட்டு மாடு இறங்கச்சு சொல்லிடுவாங்க மரவழிச்சி மாடு வந்துச்சு அவங்களுக்கு ஒரு பரிசு எடுத்து கொடுத்துருங்க. மர மாடு வந்துச்சு அது அது மர மாடு நிறைய வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டு பிரைஸ்னால் அதுக்கு தான். அதே நேரத்தில் 3 மாடு இருக்குது சின்ன செம்பரம் முதல்ல சொல்லுவாங்க மித்த மாடு எந்த மாடு வந்துருக்குமாங்க மரவாச்சி வந்து மர மாடு வந்து கிடாமல் ஆ மர மாடு வந்துருக்கு அப்போ ஃபஸ்ட் பிரைஸ் விட்டுருங்கடா இது வேறு எதாவது மாடு தான் சரி அப்போ 3 ஒரு பிரைஸ் பார்க்கலாம். இதுனால் ஃபஸ்ட்டு பிரைஸ்னு மர மாடு இறங்கிச்சினாலே ஃபஸ்ட் பிரைஸ் வச்சிடும். அதே மாதிரி அது வந்து போயிட்டு தோத்தமுடியா ரத்தம் ஒரு ஒரு பந்தயம் வளநாட்டு பந்தயம் விடும்போது பைதாவில் வந்து கால் வெட்டி இவ்வளோ தோல் தொங்குது ரத்தம் வடைஞ்சிட்டு வருது இந்த வீடியோவில் பிரைஸ். அப்போ ஃபஸ்ட் பிரைஸ் வந்துச்சு எங்களுக்கு. அது எங்கள் ஊர் அப்படி நிறைய ஊரில் பெரிய மாட்டும் ஓடி ரெண்டாவது சின்ன மாட்டும் ஓடி சின்ன மாட்டும் பிரேஸ் அடிச்சிருக்கு. பெரிய மாட்டு சில பிரேஸ் அடிக்காது, ரெண்டாவது பிரேஸ் இல்லை ரெண்டாவது விட முடியல சின்ன மாட்டில் விடுவோம் சின்ன மாட்டில் பிரேஸ் அடிச்சிடும். என்ன பெரிய மாட்டில் ஓட்டுறோமா கூட சேர்ந்த மாடு போகலனாக்கி அதை வந்துட்டு வேறு மாடு வந்துட்டு உடனே அடுத்த கரிச்சாங்க உடனே தூக்கி விட்டுருக்கோம். அதுலேயும் எங்கள் மாடு பரிசு வந்துருக்கு சம்பரம் ஃபஸ்ட்டு வந்துருக்காங்க. ஆமாம், அதனால் அது வந்து எங்களுக்கு அது கூட ஓடின மாடு இது உலகத்துலேயே இல்லாமல் போயிட்டு. சின்ன பையனா இருக்கும்போது வந்துச்சு அது, நான் இப்போ நான் கல்யாணம் முடிஞ்சு எனக்குலாம் பையனா வந்துச்சு அது இன்னும் இளமையாக தான் இருக்கு.
மாடு இன்னைக்கும் என்ன சொன்னாலும் கேட்கும். அதே மாதிரி எங்கே போனாலும் தைரியமாக கொண்டு போகலாம். அதை ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டத்தில் ஸ்பீடு கம்மியாகவும் அப்படிலாம் இல்லை, பயப்படவே வேண்டாம். எப்போ அது ரெகுலர் ஸ்பீடில் அது உயிரை கொடுத்துரும், பயப்படவே வேண்டாம். அது உயிரை தானு மணி தான் வரும், எதிரி மாடு தான் சார். ஆளுகையில் எங்கே வெட்டுப்படலாம் அதை கூட கிடைக்காது. எத்தனை வண்டி இருந்தால் அதை எத்தனை சீட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எதனா வேண்டாம். அது வாடி நம்ம சும்மா தான் அதுபோல் போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி எங்கே எதிரி மாடு அது கூட போகணும், எதிரி மாடி சரியில்லைன்னா தான் அதுக்கு பிரேஸ் இழக்கும். எதிரி மாடி அது கூட அட்டன்ஸ் பண்ணால் போய்கிட்டே இருக்கும். தெரியுமா அது மாதிரி எல்லாருமே பணக்கா அவங்கெல்லாம் சில பேர் மாடுகளும் நிறைய பணம் வச்சுருப்பாங்க, அவங்க கோழி வேலை பார்ப்பாங்க எல்லாம். நாங்கள் அதெல்லாம் அவங்க அதை கொடுத்தா இதை கொடுத்தோம், நம்மளாம் அப்படிலாம் கொடுக்க கிடையாது. காட்டில் போய் மேயிறது, நீச்சல் போடுவோம் டெய்லி. அது மாதிரி நாங்கள் கையிலலாம் முடிச்சு போட மாட்டோம், எங்களுக்கு ஒரு பெரிய கோரி இருக்குது, பற்றி விட்டால் போதும் அதுவிலே போயிட்டு அதுலேயே வந்துடும் சுற்றி. அதனால் எங்களுக்கு அந்த ஒரி கிடையாது. அதனால் நம்ம இங்கே காட்டில் மேய்கிறது, இங்கே வந்தால் பருத்தி உதவ வைப்போம். அதோட சரி மாதிரி நம்ம கூட பசங்கள்லாம் வேலை மாட்டுக்கு வேலை கொடுக்க வைக்க அதுதான். செம்மரம் வந்துட்டு எங்கே பிறந்ததுண்ணா? பிறந்ததுன்னா அது வந்து நம்ம ஏரியாவில் இல்லை, அது வந்து ஓசூரில் பிறந்தது. ஓசூரில் பிறந்த? ஆமாம். அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இப்போ இங்கே ஒரு மறுக்கால் குறிச்சிக்கே ஒரு பயங்கர பேர். அது ஓசூரில் பிறந்தது, அங்கே எங்கள் ஊரையும் வளர்த்து கொடுத்துட்டு அதுங்க வளர்ந்தனால எங்கள் ஊருக்கே பேர். அதுதான் அதை வச்சு தான் பேர் வரவழைச்சு. இப்போ நீங்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் கேரளாவில் கூட தெரிஞ்சுட்டு போவோம். கேரளாவில் அன்றைக்கி ஒரு ஃபோன் செய்கிறாங்க, மாதிரி மரமாடு எப்படின்னா இருக்குன்னு கேட்டாங்க. அதனால் அந்த மரமாடு வந்து இங்கே தெரியும். யூடியூப் சேனலில் வந்தனால அதுக்கு ரொம்ப டெவலப் ஆகிட்டு, மதாவது பூரா கேமரா வச்சு போட்டால் கூட எடுப்பாங்க, அதனால வெளியே தெரியாது. இந்த யூடியூப் எல்லாம் வந்தனால எல்லா உலக அளவுக்கு தெரியுது. ஃபோட்டோவே ஒரு 500 இருக்கும், 500 அப்போ அந்த இடத்துல. இப்போ இது யூடியூப்பில் இல்லை, செல்லுலாம் அந்த செல்லு வரதுக்கு முன்னாடி அது ஓடிட்டது. இப்போ மொபைல் ஸ்மார்ட் மொபைல் எல்லாம் வந்துட்டு முன்னாடி வரதுக்கு முன்னாடி அது நிறைய பந்தியாக ஓடி நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காது. எத்தனை பேர் வேறே இதாகிருக்கு, ஊர் பேர் காப்பாற்றிருக்கு, சாலைகளை வளர்த்து விட்டுருக்கு. இன்னைக்கு அதேமாதிரி அதை வேலையிலும் எங்களுக்கு சாப்பாடும் போட்டிருக்கு. இந்த ரேசல் ஆட்டத்தில் எங்களுக்கு வேலை வயக்காட்டுக்கு வேலைக்கெல்லாம் அதுவும் செய்யும். எங்களுக்கு அதை வச்சு எல்லாம் எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். வயக்காடு வேலை பூரா பார்க்கும், உழவு அடிப்போம், பேச்சாச்சதுக்கு உர சாணி உரம் லோடு அடிப்போம், எல்லா வேலையும் செய்யும். ஆனால் பஞ்சாயத்து கொண்டு போய் எல்லாம் சொன்னால் ரேசு பெற மாட்டேன் இப்படி உலக அடிக்க அப்படிம்பாங்க. நமக்கு சாப்பாடுக்கு அதான் போடுது, அந்த ரேசு பெறனுக்கு அதுக்கான அதுக்கு சாப்பாடு கூட்டம் கொடுத்து அதை கொண்டு போயிடுவோம். அதே அது மாதிரி நல்ல வயசுலலாம் ஓடும்போது 3 நாளைக்கு இருக்க ஓடும், ஒரு வாரத்தில் 3 பந்தயம் ஓடிடுவாங்க. அப்படி இருந்துச்சு அந்த வயசில். கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ பந்தயம் போயிருக்கோம்? அது பந்தயம் கணக்கே கிடையாது, சொல்லவே முடியாது. போகாத இடமே கிடையாது. இங்கே ராமநாதபுரம் மாவட்டம் அருப்புக்கோட்டை அங்கே இது பொன்பேச்சு தஞ்சாவூர் வரைக்கும் போயிருந்தாச்சு, அங்கே போய் கை காட்டி போய் மதுரை மாவட்டம் எல்லா இடமும் இருந்துச்சு. அது இப்போ தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் கால் படம் இடமே இருக்காது. பந்தயம் வச்சுட்டாங்கன்னா அந்த பந்தயம் நடக்க ஊரில் இல்லாமல் இருக்காது. நிறைய பந்தயம் இருக்குது, அதை பரிசடித்து நம்ம சொல்லவே முடியாது. வீட்டில் கப்பு கப்பெல்லாம் இன்னும் வரணும், கப்பெல்லாம் குமிஞ்சி கிடக்கு, கப்பெல்லாம் ஒரு 200 கப்பு இருக்கிட்ட இருக்கும். ஆமாம், இப்பயும் வச்சுருக்கீங்க? கப்பு இருக்குது, கப்பு குத்துவளக்கெல்லாம் கணக்கே கிடையாது. எங்கேனாலும் அப்படி தான். ஓகே, ஏன்னா இப்போ ரேக்லாவில் ஒரு காலை வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னாவே ஒரு சிலர் வந்துட்டு விலைக்கெலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி செம்மறையை நிறைய பேர் கேட்டிருக்காங்களா? ஏகப்பட்டது கேட்டாங்க. 7 லட்சரூபா வச்சுட்டு இருந்தாங்க காரில் வந்துட்டு, அந்த ஒரு மாட்டு மட்டும் 7 லட்சரூபா வச்சு. நான் காசுக்கு மாடு ஓட்டலை, பேருக்கு தான் ஓட்டுறோம்னு சொல்லி வேண்டாம் அவங்களுக்கு. நிறைய பேர் வந்து கேட்டாங்க, கனம்பூர் வந்து கேட்டாங்க, நிறைய கேக்கில் நல்ல செட்டுகள் வந்து கேட்டுச்சு, நிறைய செட்டில் வந்து கேட்டாங்க, மதுரை வந்து நிறைய பேர் கேட்டாங்க. நம்ம கொடுக்கல, சரி வேண்டாம் கொடுக்க, நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்கலை. நம்மளுக்கு வந்து 13,000 தான் மாடு வாங்கினது, அதனால நம்ம குறைஞ்ச எந்த எல்லா மாடுமே 50 ரூபாய்க்கு மேலே எந்த மாடு வாங்க ரூபாய்க்கு வாங்கின மாடு 7 லட்சரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு காசு முக்கியம் கிடையாது, பேர் தான் முக்கியம். அதுக்கு தான் அது இன்ன வரைக்கும் இருக்குது. அது இப்போமும் அதை கடைசி வரைக்கும் அது ஆயுசு வரைக்கும் இங்கே தான் தவிர வேறு யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. அதை விட போகிறது, அதை ஆயுசு வரைக்கும் அது ஓடவும் போதும், அது ஓடவும் செய்யும். அது இந்த மணக்காரன் தூத்துக்குடி மாவட்டம் மணக்காரன் ஊருக்கு 3 வருஷம் தொய்ந்தாலே பெரிய மாட்டு முன்னாடி, 2 வருஷம் முன்னாடி, 3 வருஷம் பெரிய மாட்டில் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா இப்போ தாத்தா கடுக்கம்பட்டிருக்கும். 3 வருஷம் பெரிய மாட்டில் வந்துச்சுன்னா கடுக்கிற கலத்தி போடுன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு நேர்ந்துச்சு. அதேமாரி பெரிய மாட்டில் ஃபஸ்ட்டு வந்த உடனே கடுக்கிறதுக்கு அந்த சேர்த்துருச்சு, கலத்தி மாட்டுக்கு போட்டு விட்டாச்சு. மாட்டுக்கு மாதிரி உடனே மா கொடுத்தாரு. இப்போ நம்ம செம்மரை கூட ஜோடிக்கு யாரை போடுவீங்க? ஜோடிக்கு வந்து அது யாருன்னா அதை அதை தான் படிச்சு ஃபஸ்ட்டு என்ன அது செம்பரை அண்ணா கருப்பு செம்பரை. ஆ, அதுதான் ஸ்டார்ன்னு சொல்கிறீங்களே, ஸ்டார் காலை அப்படின்னு. ஆமாம், மதம் ஃபஸ்ட்டு அது படிச்சு அதுக்குள்ள நூறு ஸ்டாரா ஐம்பது களத்துலேயே வேலையில் இப்போ எல்லா வேலையும் எதுனாலும் ஸ்டார் தான் அது. அதை பற்றி பயப்படவே அது வந்து வேலையில் ரொம்ப ஸ்டார். அது களத்துலேயும் கடக்க மாடு எந்த மாதிரி அது ஓடாத மாதிரியே கிடையாது, கூட ஓடாத மாதிரி எல்லாம் அதுவும் செம்பரை ஓட நிறைய மாடு அது கூட ஓடி எல்லாம் ஆஃப் ஆகிட்டு ஓடி நின்ன மாதிரி ஆகிட்டு உடச்சாலும் 40 சீட்டு இருந்து இங்கேருந்து 40 சீட்டில் போயிட்டு கொடிக்கு நாளில் போயிட்டு திருப்பி எடுத்து அலோன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வருது 1 கிலோமீட்டர் கேப்பில். 40 சீட்டில் என்னாச்சு அப்போ
நான் இப்ப வச்சுட்டு இருந்து அப்பவுமே 2 கிலோமீட்டர் தாண்டி தான் 1 கிலோமீட்டர் தாண்டி தான் மாடு நிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து போய் கொடிக்கு 4 திருப்பி எடுத்து வந்து மாதிரி அலோன் சொன்னிங்க 1 கிலோமீட்டர் அட்வான்ஸா மாடு வந்து அவருக்கு அப்படிலாம் ஒன்னா தான் ஸ்டார். ஓகேண்ணா, இப்போ வந்து இப்போ ஒரு சில ரேக்லாம் பந்தயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒத்த காளையோடு வர்றாங்கல்ல, ஸோ அது வந்துட்டு பந்தயத்து விதிமுறைப்படி கரெக்டாக இல்லை தப்பா? அது தப்பானுதான். இப்போ அந்த ரேஸ் மட்டும் ரெண்டு என்ன வந்து அப்படி ரூல்ஸ் வச்சு ரூல்ஸ் இருந்துச்சு. இப்போ என்ன மாடாக வந்து போனால் பிரச்சனை இல்லை, நம்மளாம் அவுத்துட்டு வந்தால் அது ரூல்ஸ் கிடையாது. இப்போ முன்னாடி வந்து போட்டி ரெண்டு மாடு தானே போட்டி, ஒரு மாட்டுன்னு போட்டி கிடையாது இல்லை. சில பேர் கூட்டு மாடு சேர்த்து ஓட்டுதாங்க, மொத்த மாடு அவுத்துட்டு வந்து அந்த மாடுக்கு பேர் கெட்டு போகும், அதுக்காண்டி அந்த ரூல்ஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு தடைப்பட்டாங்க. அந்த முன்னாடி அந்த ரூல்ஸ் உண்டு, நல்ல ரூல்ஸ் உண்டு. இப்போ ரூல்ஸ் இப்பவும் நிறைய பேர் கூட்டு மாடு தான் ஓட்டுறாங்க, நம்ம அப்படி கிடையாது. எப்போனாலும் சொந்த மாடு தான், நம்ம கொட்டத்துலேருந்து மாடு ஏற்றி போனால் தான் எல்லா ஊருக்கு போவோம். அடுத்த அளவுக்கு சம்பளத்துக்கு அவங்க கூட்டாங்க எல்லா இடத்துலையும் போவோம். எல்லா மாடும் ஓட்டுறோம்னு நாங்கள் ஆசைப்பட மாட்டோம். நம்ம மாடு நம்மளுக்கு நம்ம மாடை பற்றி தெரியும், நம்ம மாடை தப்பு பண்ணாது, நம்ம மாதிரி ரோட்டோட கீழே போகாதுன்னா நம்ம மாதிரி நமக்கு நம்பிக்கையாக இருக்கும். அதனால நம்ம மட்டும் விடுவோம். அடுத்த மாட்டுக்கு போய் அது சம்பளத்துக்கு ஓட்டணும் அதெல்லாம் அப்படிலாம் ஓட்டுறது கிடையாது. அந்த மாதிரி போனது கிடையாது, கிடையாது. இனிமே இவங்களும் சம்பளத்துக்கு யாருமே நாங்கள் சொந்தம் இதாகியும் நம்ம கொட்டத்துல மாடு போயிருக்காரு, அடுத்த இடத்து போனதே கிடையாது. ஓ, வேறு காளைகளுக்கு நீங்கள் சாரதியாக போனது? போனது கிடையாது. உங்கள் காளைகளுக்கு மட்டும் தான் நீங்கள் சாரதியாக வந்து? எல்லா ஊர் பந்து நம்மளே பந்து இல்லாமல் மாட்டை வச்சிருக்கோம், அடுத்த மாட்டை எப்படி ஓட்டுக்கிட்டாங்க கிடைக்கும். ஏன்னா 50 காளைகள் இருக்கு, இதுக்கே ஓட்டவங்களுக்கு நேரம் இருக்காது. அதுதான் சொல்லுவாங்க, மரம் அங்கே இருந்தாங்க மாடு போயிருந்தாலே எங்களை பார்த்தானே, ஏ இங்கே சும்மா இருக்கும்லடா, என்னடா எங்கே வச்சாலும் வந்துருக்கீங்க, மாடு 40 மாடு இருக்குது, அதை சும்மா தீனி போட்டு என்ன செய்யாத, அதை எங்கேயாவது ஒரு பக்கம் ஓட்டிட்டு தானே எங்களுக்கு பெருமையாக இருக்கும். முந்தி ரூல்ஸ் வந்து மறிக்கலாம், போகும்போது மறிக்க கூடாது, வரும்போது மறிக்கலாம். அப்போ நாங்க மறிச்சோம் எல்லாமே, அப்ப எல்லாமே அவங்க எல்லாரும் ரெண்டாவது மூணாவது பிரேசுக்கு வரும்போதா நாங்க மறிப்போம், மறிச்சிடும். பிரேசு வராட்டா அதை மறிச்சு பிரேசு இல்ல வேஸ்ட் தான், அது அடுத்த மாட்டுக்கும் ஆயிருக்கு. மறிக்காம யாராலையும் மாடு ஓட்ட முடியாது, மாடு ஓட்ட மாட்டாங்க. இந்த பிரேசுக்கு வராட்டா மறிய மறிக்க இந்த மாட்டுக்கும் வெட்டு போடும், ஆளுக்களுக்கும் கெட்ட பேரு. பிரேசுக்கு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா உணர்ச்சி வந்து இயற்கையாக வந்துடும். மறிச்சு விட்டுறதால நம்மளுக்கும் ஆபத்து அவங்களுக்கும் ஆபத்து தான். இந்த நான் இப்போ சொன்ன வெளிநாட்டில் மாடு கால் வெட்டு வச்சுன்னு, அது நாங்கள் மறிக்க போய் எங்கள் மாட்டுக்கு வெட்டு போட்டு நாங்கள் பறிச்சு வந்துட்டோம், ஆனால் நஷ்டம் எங்களுக்கு தான். 2-3 மாடு ஓட்ட முடியாமல் போயிடுச்சு, காலெல்லாம் 15 தையல் அதுக்கு. அதனால் அப்படியே லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது. அது வந்து பந்தே அதான் சொல்லணும்ல, எங்கேனாலும் சரி அண்ணனானாலும் தம்பியானாலும் சரி பந்தய வளத்துக்கு வந்துட்டோமா, நம்ம யார் மாடு தான் இருந்தாலும் நம்ம தான் முன்ன போகணும்னு ஆசை இருந்தவரை அண்ணன் வரான் சொல்லி விடுவோம், தம்பி வரான் சொல்லி விடுவோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் வச்சு இந்த பந்தயத்துல நம்ம அண்ணன் ஜெயிச்சுடா, நம்ம தம்பி ஜெயிச்சுடா அப்படின்னு எதுவும் நினைக்கிறோம். உடனே சேர்ந்துக்குவோம், உடனே ஒரே வழியில போவோம், ஒரே வழியில வந்துருவோம். அது என்ன களத்தில் போட்டோம் அப்படி இருக்கும். அந்த அந்த 10 அந்த அரை மணி டைம் மட்டும் என்னன்னா நிறைய பேர் புது மாடு கொண்டு விட்டுருவாங்க, அது போகவும் செய்யாது எங்களை விடவும் செய்யாது. ஆமாம், அது உள்ள இருந்து மறிச்சுக்கிட்டே இருக்குமா, நல்ல செட்டு மருந்து முன்ன போயிடுமா, அதனால நம்ம இது எப்படி போய் பிடிக்கணும், என்ன செய்யலாம், இப்படி போகலாமா அப்படி போகலாமா. அப்புறம் ஒரு 100 எங்களுக்கு மாடு விட்ட உடனே ஒரு 100 அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும், ஆ இதை பிடிச்சிடலாம், கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இதை தாண்டிட்டோம் அதை பிடிச்சிடலாம்னு சொல்லி அப்படி தான் மைண்ட் செட் ஆகும். முதல்ல வந்து எங்களுக்கு மாடு போட்டி கொடி அசைக்க தாண்டி எங்களுக்கு எங்களுக்கே கைகளாக தன்னால் ஆட ஆரம்பிச்சிடும். அது வந்து அப்படி பந்தயத்தில் மட்டும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக மாதிரி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இப்போ சீட்டுக்குள்ளே வரல, 3-4 வரலன்னா கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் வரலாம். 3வது 2வது இப்படி 4வது சேர்ந்துக்கிட்டே வந்தோம்னா எங்களுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கே தெரியாத அளவுக்கு வந்துடும். ஏன்னா ஐயோ நம்ம மாடு நின்றுமோ வச்சிருமோ பயத்திலே பாதி இதாகிடும். அப்படிதான் அதான் பதட்டம் எங்களுக்கு. உடனே அது போக பயங்கர ஸ்பீடில் போகும், அது போகும் 60 mph, 70 mph போகும். அதெல்லாம் என்ன ஒரு வண்டி கட் ஆகினாலோ ஏதோ ஒன்று ஆகிட்டாலோ நம்மளுக்கும் பாதிப்பு அவனுக்கும் பாதிப்பு. அந்த 60 mph போகும்போது கை கீழே விழுந்துருவோம், கை அடிப்படுவோம், கால் அடிப்படுவோம், அதெல்லாம் தாண்டி போகணும். அது வந்து பந்தயங்கிறது வந்து உசுருக்கு இதாகும். கந்தையானனுக்கு ஸோ எந்த பந்தயத்தில் நீங்கள் விழுந்தீங்க, ஐயோ ரொம்ப ஏதாச்சும் ஒரு மைனஸ் ஆச்சு உங்களுக்கு? இது வரைக்கும் அப்படியா ரொம்ப பாதிப்புள்ள இருக்கு, ஒரு அடி ஒரு ரோடும் படலை. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் விவரமாக இருப்போம், இந்த இடத்துல இப்படி போ வைக்கணும்னா தூக்கி போட்டு மட்டும் எப்படி இப்படி இருக்கணும் இருந்துவிடுவேன். இது வரைக்கும் கிழக்கில் ஒன்றும் விழலை.
ஓகே, இப்போ ஒவ்வொரு ரோட்டுக்கும் என்ன மாதிரி தகுந்து நீங்கள் ஓடி விட்டுவீங்க? நல்ல பைபாஸ் ரோடுனா பயப்படாண்டாம் பதறாண்டாம் வார்டு ரோடு எல்லாருக்கும் மாடு செல்லுன்னு போகும். சிங்கிள் ரோடு ஒரு கல் ரோடு நொடி இடி கல் ரோடு இருந்தால் தான் சரி, ஆனால் தூக்கி போட்டுருவோம். அளவாக இருந்தால் பெண்டிங் இருந்தால் இந்த சைடு வளரணும்னா இந்த கரை உட்காரணும், அந்த சைடு வளரணும் அந்த கரை உட்காரணும், மாற்றி மாற்றி உட்காந்துக்கிடுவோம். இப்படி வட்டாலும் சொல்லி நானும் சொல்லுவேன், இப்படி அந்த சைடு அமைக்கும் அந்த சைடு அமைக்கணும் அதேமாதிரி அமைக்கிடுவோம். அமைக்கும்போது லேசாக தூக்காது வண்டி. இப்போ நீங்கள் என்கிட்ட சாஃப்டாக பேசுகிற வாய்ஸு ரேக்லாவில் வந்துட்டு எல்லாரும் ஏ அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திட்டு இருப்பீங்க. ஆமாம், அவ்வளோ அளவுக்கு சீடாக இருக்கும்ல அது வேகத்தில், அது ஆட்டோமேட்டிக்கு இப்போ பஞ்சத்தில் போகிறது அப்படி தான் இருக்கும். கஷ்டப்பட்டு மொத்த போகிறோம், பணக்காரங்க மாடு நல்ல மாடு போகிறோம், எல்லா மாட்டு மாடும் எல்லா மாட்டு மாடும் வந்துருச்சு. நம்ம ஏரியாவில் இருக்கிற ஏச மாடு பந்தயம் பெரிய பந்தயம்லாம் வந்துச்சு. போக வர நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, பெரிய சின்ன மாட்டிலையும் போக வர ஃபஸ்ட்டு, பெரிய மாட்டிலையும் ஃபஸ்ட்டு, எல்லாமே ஃபஸ்ட்டு. கப்பு கப்புலாம் நிறையா எல்லாம் அதான் இங்கே மறக்க முடியாத. மூணு பேர் குடிக்கு போகிறதுக்கு ஒரு கடாய், இங்கே வந்து கொடுக்குறதுக்கு ஒரு கடாய், கடாய் ஆறு கடாய், மூணு பைசு மூணு பஞ்சத்துக்கு ஆறு கடாய், ஆறு குத்துவிளக்கு, ஆறு கேடியம், ஆறு ஆறு கோப்பை, செல்லு செல்போனு, ஆறு செல்போனு எல்லாம் கொடிக்கு முன்னாடி முன்னாடி இங்கேயும் முன்னாடி ஆறுலையும் அதான் எங்களை மறக்க முடியாத பந்தயம். அதெல்லாம் அது என்ன நம்ம நம்மளே என்ன நம்ம அடிக்கணும் போகிறோம். நம்ம வந்து இருக்காங்க எப்படிலாம் நம்ம வந்து சிம்பிள் சிம்பிள் சுப்பஞ்சி பஞ்சம் தான் இருக்கோம், பெரிய பஞ்சத்துக்கு போனது கிடையாது. அதான் மத பெரிய பஞ்சத்தை அட்டன் பண்ணுதோம். அப்போ வருதோ என்னென்னு பதறது இருந்தோம். அதெல்லாம் அதில் 40 சின்ன மாதிரி 32 வண்டி, ஏன்னா 16 சீட்டு ஒரே இதில் போயிட்டு. நானும் தூத்துக்குடி செல்வராசன் ஒரு ஆள் அவர் ஓட்டினா நம்ம பெண்ணு வெட்டி, அவர் மட்டும் நம்ம மட்டும் ஓடிச்சு கொடிக்கு முன்னாடி இங்கேயும் முன்னாடி வந்தது பெரிய மாட்டில், சின்ன மாட்டில் அதுமாதிரி வந்துச்சு. உங்கள் ரேக்கில் காளைகளுக்கு ஸோ வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ரேக்கில் அப்படின்னு சொல்லி வந்துட்டு தயார்படுத்துறீங்க இல்லையா? ஸோ அப்புறம் களம் அப்படின்னு சொல்லி போனால் இப்படி தான் நீ ஓடணும், ஸோ இப்படி தான் கொடி எடுக்கிற இடத்துல இப்படி தான் டேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனிங் எப்படி நீங்கள் அதுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க புரியுமா? அதுக்கு வந்து நாங்கள் இங்கே ட்ரைனிங் கொடுத்துருவோம். இங்கேருந்து போகும்போது நம்ம இங்கே பக்கத்தில் இந்த ரோடு இங்கே இங்கே நம்ம பைபாஸ் இருக்குது, அதில் வந்து காலையில் போவோம். காலையிலே போட்டி இங்கேருந்து எடுத்து இங்கேருந்து மாடை கூட்டிட்டு போய் இப்படி தான் போய் திருப்போனோம்னா அங்கேருந்து இப்போ இந்த 3 கிலோமீட்டர் திருப்பி போகணும் அதுக்கே தெரியும். போகும்போதால வரும்போது திருப்பிட்டால மாடுக்கு அட்வான்ஸாக தெரிஞ்சிடும், மாடு அவுத்துவான நம்பிக்கையில் மாடு கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக கூட்டிடும். உங்கள் காளைகள் எல்லாருமே உங்ககிட்ட எப்படி இருப்பாங்க? நம்ம செல்லப்பிள்ளை மாதிரி தான் இது போகிறோமே. நம்ம எங்கே நாங்கள் கோயில் போய் சும்மா இதில் பதிச்சு விடுவோம், நேராக கோரி போயிடும். இங்கே தான் ஆள் வரவண்டா நிற்கும், அந்த உள்ளே போனோம்னா விழிச்சு தானாக சுற்றி வரும். மொத்த ஆளுக்கு மாட்டை தண்ணியில் ஓட்டணும், நம்மளும் ஓட்டலாம் வேண்டாம், அதான் தானாக நீச்சி போயிட்டு வந்துடும். இப்போ ரெண்டு ஒரு ஜோடி இருக்காங்களே, அவங்க இப்போ புதுசாக தயாரிக்கிட்டு இருக்காங்களோ? ஆமாம், இதுக்கு பிறகு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவர் அடுத்த 2025 பேர் உருவாக்கணும். இந்த ஒரு 2025 பேர் உருவாக்குறதுக்கான இப்படி 2 பேர் வாங்கி போட்டுருக்கு. எல்லா மாடுமே கண்ட்ரோல் வாங்கின மாதிரி தான், ரொம்பலாம் விலை கொடுத்து அவங்க ஒரு ஆளுக்கு 3 லட்சம் 4 லட்சம் அப்போலாம் நம்மளாம் 50,000 உள்ள தான். இப்போ இவ்வளோ மாடுகள் இருக்கேன்னா ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும்? செலவு என்ன எங்களுக்கு, நாங்கள் மித்த மாதிரி இந்த பேரிச்சம்பளம் அந்த மாதிரி எல்லாம் அவங்களாம் பண்ணுவாங்க, நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம். விதை மட்டும்தான் விதை வைப்போம், நல்லா காட்டில் இங்கே பொத்த நம்ம மலங்காடு, மலங்காடில் எல்லாம் மேயும் மேயும் நீச்சல் 2 நேரம். ஏரியாவில் வாங்கின மாடு எந்த மாடுமே இங்கேருந்து போன மாடு எதுவுமே நல்ல மாடு எல்லாமே ஓடிக்கதான் செய்யுது. அதேமாதிரி அங்கே அவங்க ஏரியாவில் ஓடாத மாடுமே இங்கே வந்த பிறகு ஓடுது. எங்கள் ஏரியாவில் எங்களுக்கு காடு அப்படி இருக்குது, மேடம் மேய்ச்சல் போடுறது வைக்கிறதுக்கு எல்லாமே மலை மேலே தான் போய் மேயும் மாடுகள்லாம், தண்ணி நல்ல வசதி. அது பாட்டு பார்த்து வியந்த காலனா உங்கள் காலைகள் இல்லாமல் வேறு காலை வேறு காலம்னா வந்து அது வந்துருக்கு. அதிகார வேங்க சேர் வந்து 2 மடங்கு வந்துச்சு, அவங்க அங்கே முடியலன்னு சொல்லி அது அவங்க ஆகாம துறப்பட்டு அனுப்பி விட்டாங்க. இங்கே ஒன்று வந்தோம், எங்கள் காட்டில் மேய்ஞ்சிது, நாங்கள் இந்த விதை வச்சு விட்டோம், அது போய் அங்கே போய் ஃபேமஸாக ஓடமிச்சிச்சு. ஆமாம், ஓடி எங்களுக்கு அதுக்கப்புறம் அது ரொம்ப அவங்க நல்லா சப்போர்ட் செஞ்சாங்க. அங்கே நிறைய மாடல் அப்படி வந்துருக்கு, அங்கே தூத்துக்குடி ஏரியா மாடல் சில மாடல் வண்டி பூட்ட முடியாது, பூட்ட உடனே படுத்துக்கிடும், வரிசையில் நிற்கும் போது படுத்துக்கிடும். அவங்க இது பத்து எங்களை பூட்ட முடியல வைக்க முடியல, எங்களுக்கு கொண்டு போங்கன்னு தந்தாங்க. இங்கே நம்ம போட்டு அங்கே மொட்டை வண்டி இருக்குது, இந்த கருவண்டி போட்டு டெய்லி 10 ரவுண்டு அடிப்போம், அது அப்படி அப்படி அடித்து அடித்து அது பழக்கமாயிட்டு. ஆகாத மாடு நிறைய மாடு நாங்கள் ஓட்டியிருக்கோம். அவர் இங்கே நாங்களே இங்கே ஒரு 4 பிரேஸ் அடிச்சுது, அவர் கடன் போகிற ரெண்டு பேர் அவங்க நிறைய பிரேஸ் அடித்தாங்க. ஸோ எப்படிப்பட்ட மாடாக இருந்தாலும் நீங்கள் ட்ரைனிங் பண்ணி ஓட வச்சுருவோம், ஓட வச்சுருவோம். அந்த திறமை எதுவுமே கிடையாது, அது முடியாதுன்னு நம்பிக்கை வச்சா எப்பவும் 10-15 வரும் எப்பவும் ராவும் போல் ஒன்றா தான் இருப்போம். அவன் மாடு யாரும் இவன் மாடுன்னு நாங்கள் ஃபீலிங் பண்ண மாட்டோம்,
எங்கே போனாலும் நம்ம மாடாக தான் இருக்கும். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் திருநெல்வேலி மருகால் குறிச்சி, திருநெல்வேலி தூத்துக்குடி தான் நீங்கள் அதிகமாக பந்தயம் போயிருப்பீங்க. ஸோ எங்கள் ஊர் டிஸ்ட்ரிக்ட்லாம் நீங்கள் வந்திருக்கீங்களா? தேனி, தேனிக்கு வரல, நாங்கள் தேனி இந்த மதுரைக்கு வந்திருக்கோம். மதுரை மேலூர் ஓட்டிருக்கோம் மாடு, மாதிரி அந்த மெமிஸ்டர் அங்கே பொன்பேத்திக்கு போயிருக்கோம் மாடு ஓட்டுறது. இங்கே இருந்து மாடு கொண்டு போயிருக்கோம். ஒரு நாள் தேனிக்கு வாங்க, பந்தயத்தை கண்டிப்பாக வரணும், வச்சுருக்கோம். இல்லை அங்கே மாடு கொண்டு வரணும், அது நம்ம அங்கேயும் போய் பார்த்துடணும்ல, எல்லா இடமும் போயாச்சு, அதையும் தேனியும் போய் பார்க்கணும்ல. ஆனால் அங்கேருந்து இங்கே வந்து மாடு ஓட்டுறாங்க, அவங்களும் மாடு கொண்டு வராங்க, அவங்க ஒரு ஆளுக்கு. ஆமாம், எங்களுக்கு வந்து ரொம்ப தூரமா இருக்காது, எங்களுக்கு அது ரொம்ப ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிரும் இங்கேருந்து அங்கே வந்துட்டு போக. அதனால தான் சரி நம்ம அவ்வளோ காடு இங்கே போட்டுற, இங்கே பந்தயம் இல்லைன்னா இங்கே பந்தயம் இருக்குது, சரி இங்கே ஓட்டுவோம், அங்கே பந்தயம் இல்லைன்னா அங்கே போவோம், அப்படி தான் இருக்குது. ஒரு வருஷத்தில் திருநெல்வேலியில் எவ்வளோ பந்தயம் நடக்கும்னா? திருநெல்வேலி மாவட்டத்தில் பந்தயம் கம்மி தான், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இந்த ரெண்டு மாவட்டமும் நாங்கள் அங்கே அங்கே ஒரு வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 500 பந்தயம் 600 பந்தயம் ஓடிடும். வருஷத்துக்கு 500? வாரத்தில் ஒரே வாரத்தில் 3 பந்தயம் 4 பந்தயம் வைப்பாங்க, ஒரே நாளில் 400 பந்தயம் வைப்பாங்க. கல்யாணம் வச்சா பந்தயம் வைப்பாங்க, பால் காய்ச்சி வச்சா பந்தயம் வைப்பாங்க. பொண்ணு இந்த பெரிய மனுஷனுக்கு அதுக்கு வச்சிருக்காங்க, அப்படியே இங்க எல்லாமே கோயில் கூட எதுனாலும் சரி பந்தயத்தை பத்தி வச்சிருக்காங்க. இப்ப இந்த திங்கட்கிழமை பந்தயம் இருக்கு, கல்யாணம் விட்டு பந்தயம் இருக்கு, திருச்செம்பட்டியில வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல கல்யாணம், அதுக்காக பந்தயம், அதுக்காக பந்தயம். ஏன்னா அவங்க கூட்டம் கூடணும், அனுபவம் இது ஃபங்க்ஷன் நடத்தும் போது வைக்கணும், ஊர் சார்பாக வச்சிருவாங்க. பந்தயத்துக்குள்ள எங்க ஏரியால பஞ்சம் கிடையாது, என்ன பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா லாக்டவுன் மட்டும் இல்லைன்னா அது பாட்டு போட்டுக்கலாம். லாக்டவுனால்தான் எங்கள் மாடுகளும் நாங்களும் மாடுகள் பந்தயம் இருந்தால் தானே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆர்வம். பந்தயம் தான், பந்தயம் இருந்தால் மாடு அதை குறிப்போட்டு வைக்கணும், பார்க்கணும், அதை மெயின்டெயின்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பந்தயம் இல்லைனாலே அப்படியே அப்படி அப்படியே சோர்ந்து சோர்ந்து அப்படியே இருந்துருவோம். அதான் லாக்டவுன் மட்டும் இல்லைனா இதுக்குள்ளே எல்லா மாடு ஓடி. அண்டு கந்தையானா வந்துட்டு 17 வருஷம் வந்துட்டு ரேக்லா ஃபீல்டில் இருந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சாரதியாக இருந்தீங்களா, துணை சாரதியாக இருந்தீங்களா? ஃபஸ்ட்டு சாரதியாக இருந்தேன், நானும் நம்பி உடனே சாரதியா? துணை சாரதி, துணை சாரதி. ஓகே ஓகே, எடுத்த உடனே துணை சாரதி. யார் கூட போனீங்க ஃபஸ்ட்டு துணை சாரதி? ஃபஸ்ட்டு தட்டவர் மூர்த்தின்னு ஒரு ஆள் இங்கே தூத்துக்குடி மாவட்டம் அவருக்கு, அவர் கூட ஒரு பஞ்சம் போனேன், அதில் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ரெண்டாவது போர்வால் முருகன் கூட தான் நிறைய 13 வருஷம் அவர் கூட தான் போர்வால் கூட தான் போனது. ஓகே ஓகே, அப்போ எத்தனாவது வருஷம் அப்புறம் நீங்கள் சாரதியாக மாறினீங்க? இப்போ சாரதியாகி ஒரு 7 வருஷம் இருக்கும். 7 வருஷம் ஃபஸ்ட்டு சாரதி காலம். அது ஃபஸ்ட்டு சாரதி காலம் வந்து எந்த காலம் எந்த மாட்டோட விளாட்றீங்க? நானக்காடு, நானக்காடு, நானக்காட்டில் ஃபஸ்ட்டு பஞ்சம் சாரதி. அவன் நம்பிராஜ் அண்ணன் எனக்கு பின்னு சாரதி. அதில் கொடிக்கும் ஃபஸ்ட்டு, இங்கேயும் எல்லைக்கும் ஃபஸ்ட்டு வந்தோம். காலம் காலம் ரெண்டு கருப்புன்னு நடக்கலாம், இந்த இந்த காலம் ரெண்டும். ஓகே ஓகே ஓகே, அதில் நிறைய பண்ணி அப்படியே எப்பயும் ஒரு இடமா போய் போய் பார்க்க மாதிரி எல்லா இடத்தும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் சாரதிக்கெலாம் இருந்து ஸோ உங்கள் ஊரில் எல்லா ஆற கேட்டாலுமே வந்து உங்கள் எல்லாரோட பேர் சொல்கிறாங்க. துரைப்பாண்டி ப்ரோலாம் வந்துட்டு சூப்பரான ஒரு பின்னோட்டாளி, அண்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பயங்கர அனுபவம் வாய்ந்த சாரதி, அண்டு நம்பிராஜன் அண்ணா, நம்பிக்கை நாயகன் அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லா மக்களும் உங்களை வந்துட்டு அவ்வளோ விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது யாரும் எங்களை மாட்டை வச்சுதான் எங்களுக்கு பேரு, எந்த பேரு எங்களுக்கு தன்னாலங்கிறது இல்ல, அந்த மாட்டை வச்சு பேருந்தா எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் அது பிள்ளைங்களா பாத்துக்கிட்டு இருக்கோம் நினைக்கும். அவங்களும் அப்படிதான் எங்களுக்கு அவங்க உருவாகி வருவாங்க, அவங்கலாம் எல்லாமே. சவாரி போடும்போது புல் பாண்டின்னு ஒருத்தன் அவன் வருவான், பெருமாள் ஒருத்தன் இருக்கான், 4 ஜோடி போட்டுவான், 4 சாரி அவங்களே ஏறிடுவாங்க, பசங்களே ரொம்ப ஆட்டோமேட்டிக் அவங்களே ஏறிடுவாங்க. ஒரு மாட்டு ஓட்டம் குறையுன்னா பைக்கில் வந்தாலும் தான் ஆட்டோமேட்டிக் இறங்கி இந்த மாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி எதையோ வின் பண்ண வைக்கணும், ரெண்டு இறங்கி விளையாடுவோம். எல்லாத்துக்குமே ஆர்வம் தான், எல்லாமே நம்ம எப்படி வந்தோம் முன்னாடி பார்த்து அவங்கள மாதிரி ஆசைப்பட்டு வந்தோம்னா அதே மாதிரி இப்போ அவங்க வரவங்களும் வேணாங்களும் வாங்க, யாரும் வாங்கணும் கொடுங்க, வாங்கலாம் ஏறுறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு வாட்டி தடுமாடி கீழே வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி இப்படி ஏறணும், இப்படி இப்படி இறங்கணும் கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்க வாட்டுக்கு அவங்க எல்லாமே
இப்போ அடுத்த நாலு பசங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க அடுத்த காலத்துக்கு. அப்போ அடுத்த வருஷம் அவங்கள வந்துட்டு சாரதியாக பேட்டி எடுக்கிறோம். ஆமாம், அடுத்த வருஷம் நீங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக எடுத்துடலாம். ஓகே 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 சூப்பர்ண்ணா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம திருநெல்வேலியில் ஸோ மருகால் குறிச்சியில் இருக்கக்கூடிய சாரதிகள் கூட இருந்து ஸோ அவங்களுடைய அனுபவத்தை நம்மக்கிட்ட கேட்டு வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் வந்துட்டு சாரதியாக இருந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும், நிறைய சாரதிகளையும் நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும், 40 காலம் 400 காலையாக மாறணும். ஸோ மருகால் குறிச்சி காளைகள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் இன்னும் நிறைய பேர் வாங்கணும். ஸோ எங்கள் வேறு எந்த ஊரில் இருந்து கேட்டாலும் மருகால் குறிச்சி காளையை தருவீங்கல்ல? இல்லை, கொடுக்கணும் நம்ம விலைக்கணும்னு கொடுக்கல, ஆசைப்பட்டு பெரியப்பட்டு கேட்டாங்கன்னா மாடு ஓட்டுறதுக்கு கஷ்டப்பட்டாலும் தான் அவங்க பேரில் கொண்டு ஓட்டும். நாங்கள் செலவு பண்ணி வாடகை எல்லாம் எங்கள் பொறுப்பு போட்டு அவங்க நீங்கள் தேனியில் அவங்க பேரில் மாடு ஓட்டணும்னா நாங்கள் ஒன்று ஓட்டி கொடுத்துருவோம். மற்ற ஆளுக்கு வந்து எங்களுக்கு அதை செய்யணும், நாங்கள் அப்படிலாம் எதுவும் கேட்க மாட்டோம். நாங்களே செலவு பண்ணி அவங்க பேர்ல கொண்டு பழக்கத்துக்காண்டி செய்வோம். ஓகே ஓகே ஓகே. இங்க இருந்து பொன்பேத்திக்கு போய் மாடு ஓட்டி கொடுத்தானே, இங்க இருந்து செம்பரம் தான் கொண்டு போனேன். அத எங்க பேர்ல ஓட்டல, அவங்க பேர்ல ஓட்டி கொடுத்தோம். வாடகையும் யாரெல்லாம் ஒண்ணும் கேட்கல, அவங்க எதுவுமே கேட்கல. நாங்க வந்தோம் சேர்த்தோம் ஓட்டணும். ரைட், ஓகே, நாங்க மாடு கொண்டு ஓட்டிட்டு வந்தோம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூண்ணா. ஸோ இன்ன வரைக்கும் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் மருகால் குறிச்சியை பற்றி ஐயாக்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணாங்க, ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் லவ்னு எல்லாரும் டாட்டா சொல்லிடுங்க.